பொற்பழங்கள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. ஏற்ற காலத்தில் சொல்லப்படும் ஆலோசனைகள், புத்திமதிகள், உபதேசங்கள் எல்லாமே மிகுந்த பிரயோஜனம் உள்ளவை. சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்ற காலத்திலும் சொல்ல வேண்டும். அவற்றை சொல்ல வேண்டிய விதமாகவும் சொல்ல வேண்டும். புத்திமதிகளை கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நற்கனிகளுக்கு சமமானவை. சாலமோன் ராஜா இவற்றை பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லுகிறார். இந்த பழங்கள் சாதாரணமான இடத்தில் வைக்கப்படாமல் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழங்கள் வெளியரங்கமாயிருக்கும். அவை மூடி மறைக்கப்பட்டு இருக்காது. போஜன மேஜையிலே அழகான பொருட்கள் பல இருக்கும். அவற்றில் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் பிரதான அழகாக தோற்றமளிக்கும். எல்லோரும் இதை விரும்புவார்கள். நாம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது நம்முடைய புத்திமதிகள் ஞானமாய் இருக்க வேண்டும். கேட்கிற செவிகள் நம்முடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். புத்திமதிகளை அசட்டை பண்ணுகிறவர்களோடு பேசி பிரயோஜனம் இல்லை. அவர்களுடைய செவிகள் கேட்கிற செவிகளாக இருக்கும்போது நம்முடைய ஞானமான புத்திமதிகள் அவர்களுக்கு பொற்கடுக்கனுக்கு ஒப்பாய் இருக்கும். அவை அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரியானதாய் இருக்கும். நம்முடைய புத்திமதிகளில் ஞானமும் கிருபையும் நிரம்பி இருக்க வேண்டும். இதனால் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவருக்கும் சந்தோஷம் உண்டாகும். அந்த புத்திமதிகளை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். பலவிதமான வார்த்தைகள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற வார்த்தை, ஆத்மாவை குளிரப்பண்ணும் வார்த்தை, வீணான வார்த்தை, இனிய வார்த்தை.